கிழக்கு மாகாணத்தினுடைய விவசாய அமைச்சர். எழுக தமிழ் பேரணி என்பது நாட்டில் பல்வேறுபட்ட குழப்பங்களை உழவித்திருப்பதாக கூறியிருக்கின்றார். விவசாய அமைச்சராக இருக்கக்கூடிய துர்காய சிங்கம் அவர்கள் தமிழிசு கட்சியினுடைய செயலாளராகவும் இருக்கின்றார். தமிழிசு கட்சி ஆரம்பத்திலிருந்து இவ்வாறான பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. அது மாத்திரமல்லாமல் பொதுமக்கள் யாரும் அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் அது கேட்டுக்கொண்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த எழுக தமிழ் பேரணி நடைபெற்று முடிந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த எழுக தமிழ் பேரணியினுடைய உண்மையான நோக்கங்களை முதலமைச்சர் அவர்கள், வடக்கு மாநில முதலமைச்சர்கள் மிக தெளிவாகவும் விரிவாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது அரசுக்கு எதிரானது அல்ல, சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல, ஆனால் தமிழ் மக்களுடைய அடையாளங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், சிங்கள பௌத்த மேலாதிக்கத்திலிருந்து தமிழ் மக்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் போன்ற முக்கியமான பல்வேறுபட்ட கோரிக்கைகளை உள்ளடக்கினதாகத்தான் அந்த எழுக தமிழ் பேரணி அமைந்திருந்தது. அவ்வாறான ஒரு பேரணிக்கு சிங்கள இனவாத சக்திகளிடமிருந்து எதிர்ப்பு கிளம்புவது என்பது இயல்பானது. இதற்கு முன்னரும் கூட தமிழ் மக்கள் எப்பொழுதெல்லாம் உரிமை கேட்டு போராடினார்களோ, எப்பொழுது உரிமைகள் கேட்டு குரல் கொடுத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் சிங்கள பௌத்த தீவிரவாதம் தனது உண்மையான தன்மைகளை வெளிப்படுத்தி இருந்தது. அதே போலதான் இப்பொழுதும் அந்த சிங்கள பௌத்த தீவிரவாதம் என்பது தமிழ் மக்களுடைய உரிமைகள் கொடுக்கப்படக்கூடாது என்பதற்காக பொடிபொடிக்க துவங்கி இருக்கிறது. ஆகவே இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது நாங்கள் எங்களது உரிமைகளை கேட்க கூடாது என்று வாய்மூடி நிற்போமாக இருந்தால் எங்களது உரிமைகளை எப்பொழுது கேட்பது என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஆகவே கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் அவர் உண்மையாகவே தமிழ் மக்களுடைய உரிமைகளை நேசிப்பவராக இருந்தால், தமிழ் மக்களது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் அவர் என்று அவர் விரும்பினால், தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை துணிச்சலுடன் முதுகெலும்புடன் முன்வைப்பதற்கு முதல் தயாராக இருக்க வேண்டும். அந்த கோரிக்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மக்களுடைய ஒப்புதலுடன் மிக தெளிவாக சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒளித்தும் மறைந்தும் அந்த கோரிக்கைகளை முழுமையாக சொல்லாமல் ஒதுங்கி இருந்து கொண்டு பேரணிக்கு எதிராக இவ்வாறான கண்டன குரல்களை எழுப்புவதென்றது அர்த்தமற்றது. மாத்திரமல்ல, ஒரு கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவருக்கான சரியான செயற்பாடாகவும் அதை பார்க்க முடியவில்லை. இவர்கள் உண்மையாகவே கதிரைகளை நிரப்பி பதவிகளை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்களா, இல்லை என்று சொல்லி சொன்னால் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு முன்னிலை வகிக்கிறார்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகின்றது. ஆகவே இவர்கள் முதலாவதாக அவர்களுடைய தமிழரசு கட்சி சொன்னது போன்று, இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னது போன்று, வடகிழக்கு என்பது இணைக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு முழுமையான உரிமை வேண்டும், சிங்கள பௌத்த மேலாதிக்கம் என்பது வடகிழக்கில் இருக்கக்கூடாது என்ற விடயத்தை முதலாவதாக அவர்கள் மிக தெளிவாக சொல்லட்டும். தங்களுடைய கருத்துக்கு சார்பாக மக்களை அணிதிரட்டி அவர்கள் சொல்ல வக்கில் என்றால் வாய்மூடி மௌனிகளாக இருப்பதுதான் சரியே தவிர, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட போராட்டங்களை கொச்சைப்படுத்துவது என்பது அது ஒரு சரியான தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் முன்னெடுப்பாக நான் கருதவில்லை. நன்றி.